இச்சுப்பூர் சினிமாவில் இந்த இப்படிலாம் நேஷம் பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கும் அருணுக்கும் என்னாச்சு அப்படின்னு தெரியல. பயங்கரமான ஒரு வன்மம் வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியுது முத்துக்குமரன் மேலே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முத்துக்குமரன் வந்து வாக் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அவரை பார்த்து வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாரு விஷால். என்ன அப்படின்னா வந்து இனிமேல் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்கும் தான் வந்து போட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அருண் வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து இல்லை இல்லை, நான் சொல்கிறது வெளியே போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி, எவிக்ட் ஆகிறதுக்கு மஞ்சரிக்கும் முத்துக்குமரனுக்கும் வந்து போட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அருண் வந்து பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, இந்த முத்துக்குமரன்லாம் வந்து தலையிலே அடித்து உட்கார வச்சாச்சு, இனிமேல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி அருண் வந்து போன வாரம் வரையும் வேறு மாதிரி இருந்தார். பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக வந்து ஒரு பிஹேவியர் வந்து அவர்கிட்ட வந்து பார்க்க முடியுது. அவர் பேச்சுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திமராக பேசுகிற மாதிரியான ஒரு பாணியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருக்குது. நேற்று அவர் பேசின விஷயங்கள் ஆகட்டும், இப்போ அவர் வைல்ட் கார்டு வந்ததுலேருந்து வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அருணை தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அருண் வந்து இவ்வளோ நாள் இருந்தது வேறு அருண், இப்போது இருக்கிறது ஒரு வேறு அருணா அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் வருது. ஏன்னா அருண் ஓப்பனாக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் 3 வாரமும் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக தெரிஞ்சவர் இந்த வாரம் கம்ப்ளீட்டாக வந்து ஆப்போசிட்டாக தெரிகிறது வந்து ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எது கரெக்டாக அருண் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்குது. பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி அருண் அண்ட் விஷால் சொன்னதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இல்லை பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.